ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் நம்ம வந்துட்டு இப்போது சிக்ஸ்த்து டு எயித்துக்கு எப்படி வந்துட்டு நம்ம பாடங்களை சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம் அதுவும் எப்படி அவங்களுக்கு வேறு வேறு விதமாக அதாவது கதைகள் பாடல்கள் மூலமாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் நேற்று வந்துட்டு நான் அவங்களுக்கு எப்படி வந்து பாடல்கள் மூலமாக சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும் ஸோ விளையாட்டு மூலமாகவும் நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம் அப்போ எப்படி வந்துட்டு அவங்கள விளையாட வைக்கலாம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு இருபது பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்து பத்து பிள்ளைங்களா வந்துட்டு ஒவ்வொரு குழுவாக வந்து பிரித்து உட்கார வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நாலு குழுவாக கூட நீங்கள் பிரிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பட் ரெண்டு குழு வந்து ஓகே ஏன்னா நம்ம வந்து இப்போது ஒரு விளையாட்டு தான் அந்த விளையாட்டு மூலமாக அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறோன்னா எதிர்ச்சொற்களை கற்றுக் கொடுக்க போகிறோம் ஏன்னா சிக்ஸ்த்து டு எயித்து பிள்ளைங்க அப்படிங்கிறதால அவங்களால ஓரளவுக்கு ஈஸியாகவே இது எல்லாத்தையுமே கற்றுக்க முடியும் அண்ட் அவங்களுக்கே வந்துட்டு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நிறைய டைம் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் இல்லை அவங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுகிறப்ப அவங்க கவனிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சது தான் அதை வந்து நம்ம ஒரு கதையாக சொல்லி விளையாட்டாக கற்றுக் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதாவது முதல்ல வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கதையை வந்து சொல்லிடணும் இப்போ அந்த தான் வந்து நம்மளுக்கு எதிர் எல்லாம் வரப்போகுது அப்போ அந்த கதையை நல்லா அவங்கள லிசன் பண்ண சொல்லணும் ரெண்டு குழுவாக பிரிச்சுருக்கீங்க இல்லையா அந்த ரெண்டு குழுவுமே வந்துட்டு நல்லா லிசன் பண்ணணும் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த வெள்ளியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் ரொம்ப அழகான ஒரு குளம் வந்துட்டு இருந்துச்சு அந்த குளத்தில் இரவும் பகலும் தவளைகள் வந்து தாவி தாவி விளையாடிட்டுருக்கோம் இதை கேள்விப்பட்ட ஒரு பச்சை பாம்பு வெளிப்படையாக தெரியாமல் இருக்கணும் அதாவது அந்த பச்சை பாம்பு தன்னை வெளிப்படையாக கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த குளத்தில் வெள்ளை நிற அள்ளி மலர்கள் வந்து பூத்துருக்குமா அது மேலே வந்துட்டு மறைவாக வந்து படுத்துட்டு இருந்துச்சாம் அந்த வெள்ளை நிற அள்ளி மலருக்கு மேலே கொஞ்சம் தெரியாத மாதிரி அந்த தவளைங்களை சாப்பிட்றதுக்காக அந்த பச்சை பாம்பு வந்து படுத்துட்டு இருந்துச்சான் இப்போது வந்துட்டு தவளையுடைய அம்மா வந்து அந்த அல்லி மலர் அசைகிறத வந்துட்டு பார்த்துச்சான் பார்த்த உடனே அந்த தவளை வந்துட்டு அதோடைய குட்டி தவளை இருக்கு இல்லைங்களா அதனுடைய மகள் தவளை மகளே அதோ அந்த மேடான பகுதிக்கு வந்து நீ போகாத அந்த இடத்துல அல்லி மலர் அசைகிறத பார்த்தா அந்த பள்ளத்தில் வந்து பாம்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவளை அம்மா சொல்லித்தான் அதை வந்து கேட்காம அந்த குட்டி தவளை என்ன பண்ணுச்சா ஒரு தாமரை மலர, அல்லி மலர் அதாவது அந்த அள்ளி மலர் மேலே ஏறி அள்ளி இலையினுடைய கீழே இறங்கி பச்சை பாம்போடைய வாலில் தாவி உட்காந்துக்குச்சோம் உஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சோம் அதை கேட்ட உடனே பயந்து போயிடுச்சான் அந்த குட்டி தவளை பயம் கொண்டு நடு நடுங்கி அந்த குள்ள வாத்தோட முதுகில் குதித்து துணிவோடு தப்பிச்சு போயிடுச்சோம் அதாவது பயந்து துணிவோட துணிச்சலோட தப்பிச்சு போயிடுச்சோம் இனிமேல் அம்மாவோட பேச்சை நம்ம எப்போவுமே மீறக்கூடாது இனிமேல் நம்ம அம்மாவோடைய பேச்சை எப்போவுமே மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குட்டி தவளை உறுதி எடுத்துக்கிச்சோம் இப்போது இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த கதையை படிக்கிறப்ப நமக்கு தெரியும் இந்தந்த சொற்கள் தான் வந்துட்டு எதிர் சொற்களாக வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம சொன்ன அந்த சொற்களை எல்லாம் நம்மளுக்கு போர்டு இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த போர்டில் வந்துட்டு நீங்கள் எழுதி போடலாம் அதாவது எந்தெந்த சொற்களை நீங்கள் எழுதி போடலாம் அப்படின்னா இரவும் பகலும் வெளிப்படையாக மறைவாக அப்புறம் மேடான பல்லத்தில் மேல் ஏறி கீழ் இறங்கி பயம் கொண்டு துணிவுடன் இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் எழுதி போடணும் எழுதி போட்டுட்டு இந்த சொற்கள்லேருந்து அவங்களையே எதிர் சொற்களை கண்டுபிடிக்க சொல்லணும் ஒரு குழுவில் வந்துட்டு இரவு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு குழு அதுக்கேற்ற மாதிரி பகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஸோ ஒருத்தவங்க பயம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இன்னொரு குழு வந்து துணிவுன்னு சொல்லிட்டு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி கதையை சொல்லிட்டு கதையிலருந்து வார்த்தைகளை எழுதி போட்டு அதிலருந்து எதிர் சொற்களை நீங்கள் வந்துட்டு சொல்லித்தரலாம் ஸோ இதை வந்துட்டு உங்கள் ஸ்கூலில் ப்ரொஜெக்டர் இருக்கிற மாதிரி வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரொஜெக்டரில் கூட போட்டு காமிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து சார்ட்டில் ரெடி பண்ணி காமிக்கலாம் அப்படியும் இல்லையா நீங்கள் வாயாலே வந்துட்டு சொல்லலாம் ஒன்றும் தப்பே இல்லை கதை வந்து எப்போவுமே குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க ஸோ கதையை மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு கதையில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் போர்டில் எழுதி போட்டு அதிலிருந்து நம்ம எதிர் சொற்களை சொல்லலாம் எதிர் சொற்கள் அப்படின்னா எதிரெதிரான பொருளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதை நம்ம இப்போ விளையாட்டாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாயிண்ட்ஸ் கூட கொடுக்கலாம் இந்த குழுவுக்கு யார் வந்து சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது டீமாக வந்துட்டு நம்ம விளையாட விட்றோம் இல்லைங்களா ரெண்டு டீம் சொல்லிட்டு பிரித்து ஸோ அதனால் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக செயல்படுவாங்க அதே போல் அவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் நீங்கள் போர்டில் எழுதி போடுவீங்க இல்லையா அதே போல் இந்த வார்த்தைகளே எழுதி போட்டிருங்க ஏன்னா நீங்கள் இரவு பகலும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருப்பீங்க அதிலிருந்து அவங்க இரவு அப்படின்னு ஒரு ஒரு குழு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னொரு குழு வந்து பகல்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு எதிர் சொற்கள் வந்துருந்துச்சு அந்த ஆறுத்தையுமே நீங்கள் எழுதி போட்டுடலாம் வெளிப்படை மறைவு மேடான பல்லமான ஏரி இறங்கி மேல் கீழ் பயம் துணிவு அப்படின்னு சொல்லிட்டு சோ அவங்க கதையும் கேட்ட மாதிரி இருக்கும் விளையாட்டும் விளையாடின மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த படிப்பையும் அவங்க கத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த படிப்பு தான் அவங்க தான் நோக்கம் ஆனா இந்த நோக்கத்தை நம்ம எப்படி கொண்டு போனோம்னா ஒரு கதையா நம்ம வந்து கொண்டுட்டு போயிட்டு ஒரு விளையாட்டா வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு ஒரு மெத்தோட இருக்கு முதல்ல கதை சொல்லி எதிர்ச்சொல்ல கத்துக்க வச்சோம் பாட்டு பாடி கூட நம்ம சொல்ல கற்றுக்க வைக்கலாம் இப்போ வந்து பாடல் பாருங்கள் இயற்கையை பேணுவது இன்பமே செயற்கையை வளர்ப்பது துன்பமே மரங்களின் பெருக்கம் நன்மையே மலைகளின் மறைவு தீமையே பறவையை அழிப்பது வீழ்ச்சியே பல்லுயிர் மதிப்பது எழுச்சியே வனங்களை படைத்தால் சோலையே வளங்களை அழித்தால் பாலையே பாரினை போற்றி புகழ்ந்திடு சுயநல போக்கினை இகழ்ந்திடு ஸோ இந்த மாதிரி பாட்டையும் வந்துட்டு நீங்கள் பாடி காமிக்கலாம் பாரினை போற்றி புகழ்ந்திடு சுயநல போக்கினை இகழ்ந்திடு இதில் வந்துட்டு நமக்கு நிறைய எதிர் சொற்கள் கிடைச்சிருக்கு இந்த பாட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்கள் பாடிட்டீங்க அப்படின்னா இதில் இருந்து என்னென்ன எதிர்ச்சொற்கள் வரும் என்னென்ன வார்த்தைகள் நம்ம கேட்டோம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்களே கேட்கலாம் எயித்து பிள்ளைங்க அநேகமாக வந்துட்டு சொல்லிவிடுவாங்க இல்லைனாலும் நீங்கள் முன்னாடி நம்ம கதையிலேருந்து எழுதி போட்டோம் இல்லைங்களா அதே போல் நீங்கள் வந்துட்டு எழுதி போட்டுட்டு அதுலேருந்து அவங்கள எதிர்ச்சொற்களை கண்டுபிடிக்க சொல்லலாம் இந்த பாட்டிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர்ச்சொற்கள் பார்த்திங்கன்னா இன்பமே துன்பமே நன்மையே தீமையே வீழ்ச்சியே எழுச்சியே சோலையே பாலையே புகழ்ந்திடு இகழ்ந்திடு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு இந்த பாடலிருந்து கிடைச்ச எதிர்ச்சொற்கள் இது மட்டும் இல்லாமல் இயற்கை செயற்கை இதெல்லாம் கூட எதிர்ச்சொற்கள் தான் ஸோ ஒரு அஞ்சு ஆறு வார்த்தைகள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாலே போதும் பா அதாவது பாட்டு மூலமாகவும் தரலான்னு சொல்கிறேன் கதை மூலமாகவும் தரலான்னு சொல்கிறேன் எது உங்களுக்கு பெட்டர் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லித்தரலாம் ஏன்னா சில பிள்ளைங்களுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் சில பிள்ளைங்களுக்கு கதைனால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நீங்கள் எதிர்ச்சொற்களை வேறு வேறு இடத்துல எழுதி கூட அதை நீங்கள் மேட்ச் பண்ணக்கூட சொல்லலாம் இப்போ நன்மை நன்மைக்கு ஆப்போசிட்டாக தீமை எழுதாமல் வேறு ஏதாவது எழுதுறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நன்மை மறையும் கொடுத்துருக்காங்க ஆனால் நன்மைக்கு எதிர்ச்சொல் என்ன தீமை அப்போ அந்த மாதிரி அவங்கள மேட்ச் பண்ண வைக்க சொல்லணும் அடுத்தது புகழ் அப்படின்னா இகழ் வெற்றி தோல்வி வெளிச்சம் இருள் தோன்றும் மறையும் இந்த மாதிரி அவங்கள மேட்ச் பண்ணவும் சொல்லலாம் ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் தேங்க் யூ